Hello children, welcome back to my channel. In the video, we will third standard order term 2 raincoat lesson. In the video, we will in the term 2 first unit order poem. And the poem is Welcoming Spring. And the poem listen pandla abdina and the poem explanation video vandu na link vandu description la kuduthirken, so adhiyum poi paathirunga. So ippo innikku nama paaka poradhu vandu raincoat. On Sunday, Nalan's parent got him a red raincoat. Annikku vandu oru Sunday seringla, appo vandu Nalan's indha payanoda per vandu Nalan. So Nalanoda parents vandittu avanukku oru raincoat vaangi kudukranga. And raincoat enna color la irukku? Red color la irukku. So raincoat vandhone avanukku enna thonudhu appadina eppo vandu malai peyum eppo nama indha raincoat poduvom appdin solittu romba aarvama vandittu irukan. Adukaga daily ketitte irukan eppo malai peyum appdin solittu. Adha indha lesson full ah nama paaka porom. Ma appadina avanga amma vandu சொல்றான் அவங்க மதர தான் வந்து மா அப்படினு சொல்றான் மா மே ஐ வியர் இட் நவ ஆஸ்க்ட் நலன் நோ மை டியர் நவ தி ஸ்கை இஸ் கிளியர் செட் மா மா இப்ப நான் இந்த ரெயின் கோட்ட போட்டுக்கட்டுமா அப்படினு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல இப்ப போடாத அப்படினு சொல்லி சொல்றாங்க ஏனா வானம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு மழை பெய்யிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் வந்து இல்ல அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சண்டே Next, will it rain today, mummy? Asked Nalan on Monday. Monday kekran, inniki malai peyuma, amma appdin solli kekran. Avanga amma solranga, no Nalan, not today. It is bright and sunny. If you wear, it will be funny. So amma vandittu romba rhyming ah solranga, romba vandu bright ah sunny ah irukku. Romba velichama veil vandu nalla irukku. Sunny na enna romba வெயில் நிறைஞ்சிருக்கு ஸோ நீ இப்போ போட்ட அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சன்னி ஃபன்னி ஸோ ரைமிங்காக வந்து மம்மி சொல்கிறாங்க ஆன் டியூஸ்டே மா வென் வில் மை விஷ் கம் ட்ரூ ஆஸ்க் நலன் மா எப்போம்மா என்னோட ஆசை வந்து நிறைவேறும் நாட் டுடே மை டியர் தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை செட் மா இன்னைக்கு முடியாது ஏன்னா வானத்தில் வந்து ஒரே ஒரு மேகம்தான் இருக்குது மேகம் வந்து நிறைய இருந்து அது ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் மழை பெய்ய போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அறிகுறி மாதிரி காட்டும் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு மேகம்தான் இருக்குது வானத்தில் அதனால் இப்போ வந்துட்டு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்கிறாங்க செட் மா ஆன் வென்ஸ்டே ஸோ வெனஸ்டே ஆச்சு இப்போ வந்து நலன் கேட்குறான் மா வை டசன்ட் இட் ரெயின் ஆஸ் நலன் மா ஏமா மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்குறான் Son, I think it is hot. It will rain before noon, said mom. ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போ வந்துட்டு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வெனஸ்டேவும் On Thursday, during picnic. Thursday வந்து நலன் வந்து பிக்னிக் போகிறாங்க அப்போ கேட்குறாம்மா What if it rains? Shall I take the raincoat with me for picnic? Asked Nalan. அம்மா மழை பெஞ்சா என்ன பண்ணுறது நான் பிக்னிக்கு ரெயின்கோட் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நோ மை டியர் இட் வில் நாட் ரெயின் த லிட்டில் ஒயிட் கிளவுட்ஸ் ஆர் டூ ஹை செட் மாம் இன்றைக்கி வந்து மழை பெய்யாது ஏன்னா சின்ன சின்ன மேகங்கள் தான் இருக்குது வெள்ள மேகங்கள் தான் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அதனால் மழை வந்து பெய்யாது இன்றைக்கி அதனால் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க And Friday, Ma, will it rain today? Asked Nalan loudly on Friday. ரொம்ப கத்தி கேட்குறான் இன்னைக்காச்சு மழை பெய்யுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இட் மைட் மை டியர் தேர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை செட் மா ஃப்ரைடே கொஞ்சம் டார்க் கிளவுட்ஸ் வந்து தெரியுது கருப்பு மேகங்கள் தெரியுது ஸோ கருப்பு மேகங்கள் தெரிஞ்சாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா மழை பெய்ய போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வானம்லாம் ரொம்ப இருட்டிட்டு த சம் டார்க் கிளவுட்ஸ் ரொம்ப இருண்டு போயிட்டு
மேகங்கள்லாம் வந்து தெரியுது. ஃபைனலாக சாட்டர்டே பிகின்ஸ் வித் அ பேங். பேங்னா வந்து தண்டர், பெரிய சவுண்ட் கேட்குது, டம் 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 அப்படின்னு. ஐ ஹியர் தண்டர், வில் இட் ரெயின் வெரி சூன் ஆஸ்ட் நலன். அம்மா ரொம்ப பெரிய இடிலாம் இடிக்குது, இன்றைக்கி மழை வந்துடும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். ஸோ சாட்டர்டே வந்து மழை வந்துருச்சு. ஓ இட்ஸ் ரெய்னிங், இட்ஸ் ரெய்னிங், சாங் நலன் ரன்னிங் அவுட். நலன் வந்து ஐயோ மழை பெய்யுது மழை பெய்யுது ஓ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே வெளியே ஓடுறான். ஆனால் என்ன பண்ணிட்டான், எதுக்காக மழை வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், ரெயின் கோட் போடுறதுக்காக. ஆனால் அந்த ரெயின் கோட்டையே மறந்துட்டு போயிட்டான். பட் நலன், யூ ஃபர்கோட் யுவர் ரெயின் கோட், செட் மா ரன்னிங் ஆஃப்டர் ஹிம். அம்மா அந்த ரெயின் கோட் தூக்கிட்டே ஓடுறாங்க நலன் பின்னாடி, நீ ரெயின் கோட்டை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குல்ல லெசன், இங்கே லெசன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே வந்து புக் பேக் எக்ஸசைஸையும் பார்த்துட்டே போயிடலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம் கரெக்ட் வேர்டை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிக்சரில் கேப் கோட், ஆனால் பிக்சரில் நலன் கையில் என்ன இருக்குது, கோட் இருக்குது, சரிங்களா. ஸோ கோட்டை தான் வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பிக்சர் க்ளவுடி சன்னி, எப்படி இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை மழை பெய்கிற மாதிரி இருக்கா, க்ளவுடியாக இருக்கா, க்ளவுடியாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சர்க்கிள் க்ளவுடி. நெக்ஸ்ட் பிக்சரில் எப்படி இருக்குது, சூரியன் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கூல்னா என்ன, ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது தான் கூல், ஆனால் பிக்சரில் வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது சன். ஸோ ஹாட். ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங். நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன டே என்னென்ன ஆச்சுன்ட்டு. சண்டே வந்து எப்படி இருந்துச்சு, த வெரி ஃபர்ஸ்ட் டே சன் வாஸ் வெரி கிளியர். ஸோ சண்டே கிளியர் ஸ்கை. வெனஸ்டே It was hot, so match hot too. Saturday finally it started raining, so inga 3. So namma match panniyaachu. Next vandu listen and think and write. So idu vandu நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் வந்து நிறைய எழுதணும் இல்லையா, இங்கே வந்து ஸ்பேஸ் பத்தாது. ஸோ நம்ம கடைசியாக வந்து இந்த க்வெஸ்சன் ஆன்சருக்கான இமேஜ் நான் போட்டு அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இந்த பிக்சரில் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்துட்டு நல்லா பாருங்கள், ஒரு பையன் இருக்கான். ஸோ ரொம்ப வந்து விண்டியாக இருக்குது, காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த பிக்சருக்கு நேராக ஸ்வெட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிக்சரில் சன் இருக்குது. ஸோ சன்னுக்கு நேராக வந்துட்டு கிளாஸ், ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன போட்டுப்போம், சன் கிளாஸஸ் வந்து போட்டுப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பிக்சரில் வந்துட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பிக்சரில் வந்துட்டு ஸ்னோ, ஸ்னோ தெரியுது நம்மளுக்கு நல்லா. ஸோ இந்த மூணு பிக்சர், கேப் போடுவோமா இல்லை ஸ்வெட்டர் போடுவோமா இல்லை சாதாரண ட்ரெஸ் போடுவோமா, என்ன போடுவோம் க்வெஸ்சன் மார்க். ஸோ ரொம்ப குளிரில் வந்துட்டு நம்ம என்ன போடுவோம், வின்டரில் ஸ்வெட்டர் போடுவோம். ஸோ ஸ்வெட்டர் தான் இங்கே வரும், வாட் கம்ஸ் நெக்ஸ்டில் ஸ்வெட்டர் தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் லெட்டஸ் டாக், இது வந்து ஸ்கூலில் தான் பண்ண முடியும், வீடியோவில் நம்மளால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெட்டஸ் ப்ராக்டிஸ், லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் ரொம்ப சில்லாக இருப்பாங்க, ரொம்ப சன்னியாக, ரெய்னி, க்ளவுடி, சும்மா ஒரு கேம் மாதிரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த பேர் வச்சு நீங்கள் விளாடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த பிக்சர் ரிலேட்டட் டு சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு எப்படி இருக்குது, அண்ட் செகண்ட் பிக்சர் எப்படி இருக்குது, அண்ட் தேர்ட் பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஆறில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது என்னது, ரெயின் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இட் இஸ் ரெய்னி, ஆர்
A-N R-A-I-N-Y, rainy. Next, clouds irukku. So, cloudy. C-L-O-U-D-Y, cloudy. Next, sunny. S-U-N-N-Y, sunny. So, idha vandu fill in the blanks with the picture related to the season. Next, let us do idhuva vandu school la dhaan vandu panna mudiyum. So, idhu vandu nama paakalam. Listen to the sound and repeat. First vandu R. Next, A. Next, All. Next, Or. So, idha vachi indha picture vandu nama sound வச்சு படிக்க போகிறோம். ஆர் சவுண்டில் இருக்க பிக்சர் என்னென்ன? ஹார்ஸ், ஹார்ஸ், ஆர் வருதா உள்ள, ஹார்ஸ். போர்ட், போர்ட், ஆர் வருதா உள்ள, அதான். நெக்ஸ்ட் ஆ. ப்ரான், சா. ஆல்க்கு பால், ஃபால். நெக்ஸ்ட் ஆர். ஷோர், ஸ்டோர். ஓர் அந்த சவுண்ட், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சத்தமாக இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு படித்து பாருங்கள். நான் ஒருக்க படித்து காட்டுறேன். லார்ட், பான், ஷார்ட், ஸ்ட்ராம், ஹார்ஸ், ஃபான், லான், யான், டான், பான். லா, பா, ரா, ஜா, ஃப்ளா. பால், ஃபால், கால், ஹால், ஸ்மால். போர், ஷோர், ஸ்கோர், ஸ்டோர், ஸ்னோர். த ஸ்ட்ராம் ஹிட்ஸ் த ஷோர். த ஃபான் ரன்ஸ் இன் த லான். த ப்ரான் இஸ் சோல்ட் இன் த ஸ்டோர். The horse stands in the big hall. So, let us practice. இதில் வந்துட்டு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் வந்து ஃபோர்க், சரிங்களா? ஸோ ஃபோர்க் அப்படின்னா வந்துட்டு ஓஆர், எஃப்ஓஆர், ஃபோர்க். நெக்ஸ்ட் வந்து இலைலாம் வந்து கீழே உதிர்து, சரியா? ஃபால், ஏஎல்எல் போடணும். அப்போ ஃபால், எஃப்ஏஎல்எல், ஃபால். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏரோ மார்க் போட்டு எதை காமிச்சிருக்காங்க? ஜா, நம்மளுடைய ஜா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ டபிள்யூ, சாரி, ஜேஏடபிள்யூ, ஜா. நெக்ஸ்ட் இவர் வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கார். கொரட்டைக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்னோர், S-N-O-R-E, ஸ்னோர். ஸோ இது வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. Circle and fill the correct clusters. So, circle panila first. R, fall, jaw, snore. Charingla. So, next one that fill in the blanks. So, in the fill in the blanks, same na mandhittu. The words vandhi use panapura. Ippon nam padichu aliyya. R, all, or, or, and the madri. So, first one that idu cork. C-O-R-K, cork. Next வந்துட்டு shawl, S-H-A-L-L, shawl. இது வந்துட்டு lawn, புல், அது வந்து lawn அப்படி சொல்லுவோம். L-A-W-N, lawn. நெக்ஸ்ட் வந்து இது போர்டு மாதிரி இருக்குது, இல்லையா? ஸோ டோட்டல் 155 WKTS, அவங்களது வந்து 5. ஸோ இது வந்து என்னது? ஸ்கோர் போர்டு, சரிங்களா? ஸோ ஸ்கோர், S-C-O-R-E, ஸ்கோர். ஸோ இதை ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர்ஸ் யூஸ் மீட் மை ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தவங்க அதுக்கு பதில் நைஸ் டு மீட் யூ டூ when you meet someone for the first time you should say nice to meet you நம்ம முத முதல்ல ஒருத்தவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு வெல்கம் மாதிரி சொல்லணும் உங்களை பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தட் யூ ஆர் ஹாப்பி டு மீட் ஹிம் ஆர் ஹர் யூ கேன் ரிப்ளை பை சேயிங் நைஸ் டு மீட் யூ டூ அவங்க சொன்னாங்க நைஸ் டு மீட் யூ சொன்னாங்கன்னா நம்ம என்ன ரிப்ளை பண்ணும் அப்படின்னா நைஸ் டு மீட் யூ soon seringla in the circle time activity idala van school la dhan panna mudiyum video la panna mudiyadhu so let us practice so inga enna sollirukanga arrange the words and write the sentence so me ipo paathulla at the sentence dhan vandu arrange panna poruvinga you nice meet two appdin irukku so nam correct words la enna use pannum nice to meet you நான் வந்து இங்கே நம்பர் போடுறேன் அதுபடி நீங்கள் இங்கே சென்டென்ஸில் எழுதுங்க நைஸ் ஃபஸ்ட் வரும் ஒன் நைஸ் டூ மீட் யூ ஸோ இங்கே நான் நம்பர் போட்டிருக்கல அதுபடி நீங்கள் வந்து இங்கே சென்டென்ஸில் எழுதிடுங்க சரிங்களா நைஸ் டூ மீட் யூ அந்த மாதிரி சொல்லும் போது பதிலுக்கு நம்ம என்ன சொல்லணும் நைஸ் டூ மீட் யூ சொன்னால் நைஸ் டூ மீட் யூ டூ அப்படின்னு சொல்லி சொல்லணும் லுக் அட் த words in red below so red color la irukadha paak solirukanga it is a flower so picture la irukadhu flower and enna flower it is a pink flower so pink abindratha note panichukonga ena look da panna solirukanga look at the word in red below next mandria is a girl mandria is a clever girl picture la irukadhu girl and avanga eppadi patta girl ah clever girl ரொம்ப அறிவாளி clever அப்படின்றத பாருங்கள் ரித்திக் இஸ் அ பாய் ரித்திக் வந்து பையன் அந்த பையன் எப்படி இருக்காங்க ரித்திக் இஸ் அ டால் பாய் ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் பிங்க் clever அண்ட் டால் எதுக்காக பிங்க் clever டால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் The word pink tells us more about the flower. Flower பற்றி இன்னும் நம்மளுக்கு information கொடுத்துருக்கு. The word clever tells us more about the girl, Mandria. Mandriaவை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லியிருக்கு. The word tall tells us more about the boy, Ritik. Ritik பற்றி இன்னும் நிறைய சொல்லியிருக்கு. சரிங்களா டால் அப்படின்றத அவர் டாலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைலாம் என்ன அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் பை ஹாஸ்கிங் ஹவு இஸ் த இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கேட்கறது மூலயமா டிஸ்கிரைபிங் வேர்ட் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் டேக் த பெஸ்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஃபார் த பிக்சர் ஸோ இப்போ நம்ம டிக் பண்ணலாம் ஹவு இஸ் த லைட் லைட் வந்து எப்படி இருக்குது பிரைட்டாக இருக்குது த லைட் இஸ் பிரைட் ஹவு இஸ் த மேன் மேன் எப்படி இருக்காரு ஃபேட்டாக இருக்கார தின்னாக இருக்கார தின்னாக இருக்கார் த மேன் இஸ் தின் ஹவு இஸ் த ராக் ராக் எப்படி இருக்கு ஹார்டாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கா த ராக் இஸ் ஹார்ட் ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிக் த கரெக்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் சரி ஓகே நம்ம வந்து கரெக்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் வந்து டிக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு க்ளவுடியாக இருக்கா விண்டியாக இருக்கா ஸ்னோயாக இருக்கா க்ளவுட் கிடையாது ரொம்ப காற்று அடிக்குது ஸோ விண்டி நெக்ஸ்ட் ட்ரீ எப்படி இருக்குது க்ரீன் கலரில் இருக்கு ஸோ பெஸ்ட் வேர்ட் வந்து க்ரீன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜோக்கர் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ஆங்க்ரியாக இருக்கா சேடாக இருக்கா ஃபன்னியாக இருக்கா ஃபன்னியாக இருக்குது so funny okay so next look at the picture and take the suitable describing sentence
ஸோ சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ் வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட், பிரித்திங்கா ஹேஸ் அ க்ரீன் பேக், பிரித்திங்கா ஹேஸ் அ எல்லோ பேக், பிரித்திங்கா ஹேஸ் அ ப்ளூ பேக். உங்கள் கையில் என்ன பிளாக் இருக்குது? பேக் இருக்குது, ப்ளூ பேக். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் சென்டென்ஸ். லுக் அட் த பிக்சர். ஹீ இஸ் அ வீக் அண்ட் லேசி மேன், ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் மேன், ஹீ இஸ் டல் அண்ட் லேசி மேன். அவன் பார்க்க எப்படி இருக்கார்? ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் மேன். நெக்ஸ்ட், மில்லட் போரிட்ஜ் இஸ் அ ஜங்க் ஃபுட், மில்லட் போரிட்ஜ் இஸ் அ நியூட்ரிஷியஸ் ஃபுட், மில்லட் போரிட்ஜ் இஸ் அ மாடர்ன் ஃபுட். வந்து ராகியில் செஞ்ச கூழ், சரியா? ஸோ கூழ் வந்து என்ன ஃபுட்டு? ரொம்ப ஜங்க் ஃபுட்டா, மாடர்ன் ஃபுட்டா? கிடையாது, வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ மில்லட் போரிட்ஜ் இஸ் அ நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ திஸ் இஸ் த புக் பேக் எக்ஸசைஸ் ஃபார் ரெயின்கோட் லெசன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பெண்டிங் இருக்கு சொன்னல க்வெஸ்சன் ஆன்சர், அது பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு லிசன் திங்க் ரைட் அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். வாட் டிட் நலன் கெட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ்? நலன் வந்து என்ன கிடச்சிது நலனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து? நலன் காட் அ ரெயின்கோட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ நலனுக்கு வந்து ஒரு ரெயின்கோட் வந்து கிடச்சிது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஹவ் வாஸ் த சன் ஆன் மண்டே? ஆன்சர், த சன் வாஸ் பிரைட் அண்ட் சன்னி ஆன் மண்டே. மண்டே வந்து சன் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் சன்னியாகவும் வந்து இருந்துச்சு. வேர் டிட் நலன் கோ ஆன் தேர்ஸ்டே? தேர்ஸ்டே நலன் எங்கே போனான்? நலன் வெண்ட் ஆன் அ பிக்னிக் ஆன் தேர்ஸ்டே. தேர்ஸ்டே நலன் வந்து பிக்னிக்கு போனான். ஹவு டிட் த சாட்டர்டே பிகின்? சாட்டர்டே எப்படி ஆரம்பிச்சுது? த சாட்டர்டே பிகன் வித் அ பேங்க். பேங்க்னா தண்டர், சரிங்களா? ரொம்ப இடியோட ஆரம்பிச்சுது த சாட்டர்டே. டு யூ என்ஜாய் த ரெயின், வை? இந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்களே உங்களோட ஓன் ஆன்சர் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு மழை பிடிக்குமா, மழை பிடிக்கும் அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள். ஏன் பிடிக்கும் அப்படின்றதுக்கான ரீசனும் வந்து எழுதுங்க. நான் வந்து எனக்கு மழை பிடிக்கும் பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் சாயில் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. த சீசன் ஸ்டோரி அப்படின்ற யூனிட் 1 இருக்க ரெயின்கோட் அப்படின்ற லெசன் அண்ட் அதுக்கு புக் பேக் இருக்க எல்லா எக்ஸசைஸையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ ஹாப்பி டே.